மாறுபட்ட கதைகளை தேர்ந்தெடுத்து படமாக்குபவர் வெற்றிமாறன். அவருடைய அடுத்த படம் விசாரணை. தனுஷ் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் குமார் இசமிக்க படம் முடிவடைந்து வெளியீட்டிற்கு தயாராக இருக்கிறது. இதற்கு நடுவில் பாரம்பரியமிக்க வெனிஸ் திரைப்பட விழாவில் போட்டி பிரிவில் பங்கேற்று உலக சினிமாக்காரர்களுடன் போட்டி போட இருக்கிறது. முதல் முறையாக தமிழில் இருந்து வெனிஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள இருக்கும் படமும் இதுவே. தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி என்றாலே விருதுகளும் பாராட்டுகளும் நிச்சயம் என்பதே. ஆடுகளும் காக்கா முட்டை ஆகியவற்றை தொடர்ந்து விசாரணை படம் வெளியாகுவதற்கு முன்னரே நிரூபித்துவிட்டது. ஆட்டோ சந்திரகுமார் என்பவர் தான் ஜெயிலில் அனுபவித்த சம்பவங்களை மையப்படுத்தி எழுதிய லாக் ஆஃப் நாவலை மையப்படுத்தியே இப்படத்தை உருவாக்கியுள்ளார் வெற்றிமாறன். விசாரணைக்கு அழைத்து சென்று பின்னர் காவல் நிலையத்தில் நிகழும் உண்மை நிகழ்வை அப்படியே படமாக்கியிருக்கிறாராம் இயக்குனர். கைதியாக அட்டகத்தி தினேஷ் நடித்திருக்கிறார். கிஷோர், சமுத்திரகனி, முருகதாஸ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஆடுகளும் படத்திற்கு தேசிய விருது பெற்ற எடிட்டர் கிஷோர் இறுதியாக படத்தொகுப்பு செய்த படமும் இதுவே.